லடாக்கில் நேற்று ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி படைகளின் வலிமை குறித்து தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். வீரர்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றிய பிரதமர் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் ஓசையை கேட்டு பிரார்த்திக்கும் நாம் அதே கிருஷ்ண பரமாத்மா கையில் வைத்திருக்கும் சுதர்சன சக்கரத்தையும் வணங்குகிறோம் என்று குறிப்பிட்டார். आपके बीच आकर मैं इसे महसूस कर रहा हूं, साक्षात अपनी आंखों से इसे देख रहा हूं। साथियों, जब देश की रक्षा आपके हाथों में है, आपके मजबूत इरादों में है, तो एक अटूट विश्वास है, सिर्फ मुझे नहीं पूरे देश को अटूट विश्वास है और देश निश्चिंत भी है। படைகளின் வலிமை குறித்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நான்கு குணங்களை தெரிவித்து இருப்பதாக கூறிய பிரதமர் படைகளின் மாண்பை குறிக்கும் திருக்குறளையும் சுட்டிக்காட்டினார். साथियों, महान संत तिरुवल्लुवर जी ने सैकड़ों वर्ष पूर्व कहा था, मारा माणम मांडव वड़ी चेलव ते तुम येना नानगे येमम पढ़ाई कहा, यानी शौर्य सम्मान मर्यादा पूर्ण व्यवहार की परंपरा और विश्वसनीयता, ये चार गुण किसी भी देश की सेना का प्रतिबिंब होते हैं। भारत की सेनाएं हमेशा से इसी मार्ग पर चली है। திருக்குறளில் குறிப்பிட்டுள்ள மரம் என்பது ஒரு படைக்கு வீரம் மிகவும் அவசியம் என்றும் போர்க்குணம் மற்றும் அஞ்சா நெஞ்சுரம் மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். படைகளின் மானம் பற்றியும் திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் படைகள் மக்களால் மதிக்கப்பட வேண்டும் என்றும் படைகளுக்கு என்று ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் தெரிவித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். போருக்கு தேவையான நிதியுதவி, இராணுவ போர் தளவாடங்களை வாங்க போதுமான அளவுக்கு நிதி இருக்க வேண்டும் என்பதையும், அரசனின் நம்பிக்கையை பெற்று ஆணைகளை பின்பற்றி படைகள் நடக்க வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் தமது திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது சுட்டிக்காட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.